அனைவருக்கும் வணக்கம். 31/10/2020 சனிக்கிழமை, ஐப்பசி பௌர்ணமி தினம். அன்று சிவனுக்கு அன்னாபிஷேகம். சிவனுக்கு ஏன் அன்னாபிஷேகம் நம்ம செய்யறோம் அப்படின்னா, கல்லினில் உள்ள தேரை முதல் கருப்பையில் உள்ள உயிர் வரை 8,000 கோடி உயிர்களுக்கு உணவளிப்பவர் இந்த ஈசன். அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நம்ம ஐப்பசி மாசம் பௌர்ணமி நாளில் அந்த சிவனுக்கு நம்ம அன்னாபிஷேகம் செய்கிறோம். இந்த அன்னாபிஷேகத்துடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பிரம்மனின் தலையை பிரம்மனின் ஆணவத்தினால் கர்வத்தினால் சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் பொழுது அந்த மண்டவோடு அவர் கையில ஒட்டிக்குது. அந்த மண்டவோட்டு நிறைய என்னைக்கு அன்னம் வந்து நிரம்பிக்கிறதோ அன்றைக்குதான் இந்த மண்டையோடு அவர் கையை விட்டு போகும் என்றுங்கிறது சாபம், பிரம்மகத்தி தோஷம். அப்படி சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுகிறார் இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்தவுடன். அதனால யார் பிச்சை இட்டாலும் அந்த மண்டையோடு நிரம்புவது கிடையாது. அதனால நேரா காசிக்கு போய் அன்னபூரணி, காசி அன்னபூரணி அன்னம் இட்டு அந்த மண்டையோடு முழுவதும் நிரம்பி வழிந்த நன்னால் இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி நாள். அதனால அதை நினைவு கூறும் வகையில் நம்ம சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு 16 வகை பொருள்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்பு சாறு, சந்தனம், பீபுதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம், இவ்வாறாக இவருக்கு 16 வகை இந்த அபிஷேகங்கள் செய்யக்கூடிய அந்த அபிஷேக பிரியருக்கு இந்த அன்னாபிஷேகத்தை நினைவு கூறும் வகையாக இந்த அன்னபூரணி நிரம்பி வழிந்து அன்று அவருடைய மண்டை ஓடில் அந்த அன்னங்கள் நிறைந்த அந்த நன்னாளை நினைவு கூறும் வகையாக நம்ம அன்னாபிஷேகம் அன்று செய்கிறோம் அந்த பரம்பொருளுக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, சந்திரன் தனது சாபத்தை முழுமையாக தீர்ந்து 16 கலையுடன் முழு பொலிவுடன் தோன்றிய நாள் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினம். சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றக்கூடிய நன்னாள். திங்கள் முடி சூடியவருக்கும் மதி முழுமையுடன் ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. அதனால்தான் அன்று இந்த நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசி, பச்சரிசி, அதை அன்னைக்கு ஈசனுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறோம். இவ்வாறாக அபிஷேகம் செய்யும் பொழுது நம்ம வயல்வெளியில் அந்த தானியத்தை நெல்லை கொண்டுட்டு வந்து அரிசியாக்கி தானே அவருக்கு அபிஷேகம் செய்கிறோம். இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நம்ம விவசாயம் நல்ல மேன்மேலும் வளர்வதற்காக உரிய சிறப்பான நாள் இந்த அன்னாபிஷேக தினம். வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் தான் அன்று கண்ணால இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியும். சிவனுக்கு அன்னாபிஷேகத்தை செய்து முடித்து அந்த அன்னத்தை எல்லாம் எடுத்துட்டு அன்னைக்கு வயல்ல என்னென்ன காய்கறிகள் எல்லாம் நிரம்பி வழியுதோ அத்தனை காய்கறிகளையும் வைத்து அன்னாபிஷேகத்தை சிறப்பாக செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிறகு அவருக்கு அத்தனை அபிஷேகங்கள் நடக்குமா. அன்னைக்கு அஜூர் வேத பாராயணம் செய்யப்படும். ருத்ரம், சமகம் போன்ற மந்திரங்கள் பாராயணம் நடைபெறக்கூடிய ஒரு நன்னாள். இந்த அன்னாபிஷேக பிரசாதத்தை கொஞ்சோண்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயும் நம்மை விட்டு விலகும். இந்த அன்னாபிஷேக பிரசாதத்தை நீரில் வாழும் புழு, பூச்சி, மீன்கள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லா வளமும் பெறுவதற்காக எல்லா உயிரினங்களுக்கும் அதை போடுவாங்களாம், நீரில கரைப்பாங்களாம். ஏன்னா அந்த உணவு அந்த நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடணும் அந்த பிரசாதத்தை அப்படின்னு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அன்னாபிஷேகமானது லிங்கத்தின் ஆவுடை இருக்கு இல்லைங்களா, மேல அந்த பானத்தின் மீது சாத்தப்பட்ட அந்த அன்னமானது மிகவும் கதிர்வீச்சோட இருக்குமா. அவர் மேல, சிவன் மேல போய் பட்டதுனால. அதனால அந்த உணவை அன்னைக்கு நம்ம சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிகள் நம்மை விட்டு விலகும், நோய் நொடிகள் வராது. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்திக்காக இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டும். நன்றி, வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ ஆதிமூலநாதர் திருக்கோவில் குழல்.